எல்லாருக்கும் வணக்கம். பாகேஸ்வர் வந்து வெப்சைட் பத்தி டீட்டெயில் சொல்லிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெப்சைட்ல இருக்கிற ஒரு டிவியில ஒரு லைவா நம்ம பண்ண மாதிரி கூடி சீக்கிரம் விஜய் டிவி மாதிரி நம்மளுக்கு ஒரு டிவி கண்டிப்பா வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கான முயற்சி இதுக்கு முன்னாடி எடுத்தோம். அந்த நேரத்தில் ஒரு சில சொன்ன சாட்டையால அதை கைவிட்டுட்டோம். மறுபடியும் அதை கையில் எடுக்கலாம். அதை எடுக்கக்கூடிய தகுதி வந்து இப்ப இருக்கிற அமைப்புக்கு இருக்கு. அமித் சார், ஜனநாயக சார், அப்புறம் இருக்கிற மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாட்டை ஒவ்வொருத்தரும் யார் கையில் இருக்கணுங்கிறது வந்து காலம் முடிவு செய்யும். இப்ப பிரபு சாலமன், அமீர், ஜனநாயக சார் இவங்கள இருக்கிற அமைப்புல இருக்கிற அந்த சாட்டை தான் சரியான கரெக்டான சரியா சொல்றாங்கன்னு நம்புறேன். அவங்களே கொஞ்ச நாள் சொல்லிட்டுட்டோம். ஒரு வருஷம் பத்தாது ஒரு அமைப்பை சரி பண்ணி மறுபடியும் புதுசு செய்யறதுக்கு. ஒரு கவர்மெண்டே 5 வருஷம் பத்தலன்னு சொல்றாங்க, எங்களுக்கு கூடுதலாக ஒரு 10 வருஷம் வேணும்னு கேட்காங்க. அந்த மாதிரி நீங்க நான் ஒதுங்கி போயிடுவேன், எங்க சாமி மாதிரி அதெல்லாம் வரணும்னு இன்றைய சொல்ல வேணாம். ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு, அதை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம கருவாலயம் சொன்ன மாதிரி பேசாம பின்னாடி அதுக்கு என்னென்ன தேவையோ மொத்தமும் செய்யறோம். அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எப்பயுமே இருக்கும். சாட்டை நான் இந்த படம் பார்த்தேன், ஒரு இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. மிக தரமான படத்தை நமக்குள்ளேயே எடுத்துக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப தொடங்கிடுச்சு. இப்ப அது இப்ப நான் விரும்புற பிரபு சரவணன் கூட வச்சு நான் படம் பண்றேன். பிரபு சரவணன் ஒரு எஸ்டிக்கு ஒரு படம் பண்றாரு. இப்ப நான் திடீர்னு அமீருக்கு ஒரு படம் பண்ணலாம், கௌதம்க்கு ஒரு படம் பண்ணலாம். இப்படி நமக்குள்ள பண்ணிக்கிறதே வந்து என்னன்னா ரொம்ப இது வந்து இந்தி சினிமாவிலயும் அப்படி இப்ப ஆயிட்டு இருக்கு. எல்லாரோடையும் உட்காந்து பேசுறோம். நான் கதை தர நீங்க பண்ணுங்க சொல்லி கௌதம் நான் சொல்றேன், வேற என்ன செய்யலாம்னு சொல்லி ரொம்ப ஆரோக்கியமா ஒவ்வொருத்தர் ஆபீஸ்லயும் வெவ்வேறு இடங்களையும் கேட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் தொடரும், ரொம்ப பெருசா அது வந்து வேற கடத்துக்கு போகும். அதுக்கான மனசூர்ல ஆட்கள் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அது வந்து இன்னும் அடுத்தடுத்த கடத்தல் அது இருக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல வந்து என்னன்னா சாடைய முக்கியமா ரெண்டு பேர் வந்து என்னன்னா சமுத்திரகனி டைரக்டர், எனக்கு மம்முடி சார் பார்க்கற மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல. நான் வெறும் வார்த்தைன்னு சொல்றேன், நிஜமா சொல்ல அவ்வளவு அற்புதமா நடிச்சிருந்தாரு, அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவர்கிட்ட பெரிய ஒரு மனசு இருக்கு. அவர் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு கண்டிப்பா வருவார். இவ்வளவு பெரிய கரை மாதிரி எதுவுமே பண்ணாதான் சும்மா கையை நீக்கிறதா ஒரு செயல், ரொம்ப நல்லா வருவாரு. அதே மாதிரி தம்பி ராமாய சார் எம்ஆர் ராதாவை பார்க்கற மாதிரி சார் உண்மையிலே வாழ்த்துகள். இந்த அமைப்பு கண்டிப்பாகும் அதான் விரும்புறது. அமித் சார் வந்து அந்த அமைப்புல இருந்து பெப்சிக்கு போயிருக்காரு, அதுக்கு சார் அவர் வாழ்த்து சொல்றேன். அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு மனசு இருக்கு, கூட நின்றுக்கிறவங்களோட நின்று கைகோர்த்து செய்யக்கூடிய பெரிய தகுதி இருக்கு. இன்னும் கூடுதல் அன்போட கொஞ்சம் அந்த சாட்டை வந்து அடிக்கடி சொல்லட்டாம அதை கொஞ்சம் சுருட்டி வச்சுட்டு கூடுதல் அன்போட வேலை பாருங்க, உங்களுக்கான இடம் வேலையா இருக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.